ராணியை குழப்பமாக ஏறிட்டாள் பவித்ரா. முதல்ல பையனை கொண்டு போய் உள்ள படுக்க வைப்பவி என்று கூற பவித்ராவும் பப்புவை தூக்கி கொண்டு போய் உள்ளே மெத்தையில் கிடத்தினாள். பிறகு வந்து ராணியின் அருகே அமர, நீயும் அவரும் டைவர்ஸ் வாங்கிட்டீங்களா என்று கேட்க, இல்லையே என்றாள் பவித்ரா. அப்புறம் இப்படி அவரால் இன்னொரு பொண்ணை கட்டிக்க முடியும்? அந்த சுப்பண்ணை என்ன சொன்னாரு? சாருக்கு முடிவாச்சுன்னு தானே சொன்னாரு, மேனேஜர் சார்னு சொன்னாரா என்று கேட்க, இல்லை என்றாள் மீண்டும். பின்ன எதுக்கு நீயே அவருக்கு கல்யாணம்னு முடிவு பண்ற என்று கோபமாக கேட்க, இல்ல அந்த கலா ரம்யா எல்லாம் சொன்னாங்களே ராணி என்று இழுக்க, ஓங்கி ஒன்று விட்டனா பாரு, அவ சொன்னா இவ சொன்னான்னு கட்டின புருஷன் மேலேயே சந்தேகப்படுவியா? அவரை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தியிருக்க, அவரை பத்தி நீயே இப்படி நினைக்கலாமா? இந்த லட்சணத்துல அம்மா அவர் வரவுக்காக இத்தனை வருஷம் தவம் வேற கிடந்தாங்களாம். ஏண்டி கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற மனுஷன் ஏண்டி இத்தனை வருஷமா பண்ணாம அதுவும் நீ இருக்கிற ஊருக்கு வந்து மறு கல்யாணம் பண்ண போறாரு? அவருக்கும் சட்டம் தெரியும்ல, கொஞ்சம் பொறுமையா இருன்னு நேத்து தானடி சொன்னேன், அதுக்குள்ள நீயே வினைய தேடிக்கிற. சரி, கல்யாணம்னு கேள்விப்பட்ட இல்ல, அந்த மனுஷன் அங்கதானே இருந்தாரு, எழுந்திருச்சு போய் சட்டையை பிடிச்சு கேட்க வேண்டியது தானே, எனக்கு என்ன பதில் சொல்ல போறையான்னு. அது முடியாது, அம்மாவுக்கு ஈகோ தடுக்குது. வெங்காயம், இந்த ஈகோவால தானே எல்லாம் கெட்டி குட்டிச்சவரா போகுது, இன்னும் எதுக்கடியே அதைய கட்டிட்டு அலையிற? தூக்கி போட்டுட்டு அந்த மனுஷங்கிட்ட பொண்டாட்டின்ற உரிமையோடு பேசு, அதை விட்டுட்டு கற்பனை பண்ணிக்கிட்டு அலையாத என்று எழுந்தவள், ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா மாமியார் கால் வலின்னு சொல்லிச்சு, அதுக்கு வெந்நீர் ஒத்தடம் கொடுக்க ரெடி பண்ணினேன், அதுக்குள்ள நீ பப்புக்கு மேலுக்கு முடியலன்னு சொன்னியா, அப்படியே போட்டுட்டு ஓடியாந்தேன். சரி, நான் போய் அதுக்கு பங்குடி பார்க்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் ராணி. அவளை வழி அனுப்பிவிட்டு வந்த பவித்ராவுக்கு அலுப்பாகி இருந்தது. ராணி கூறியதில் இருந்த உண்மை மூளைக்கு உரைக்க சற்றே அமைதியானாள் பவித்ரா. 9 மணிக்கு எழுந்த பப்பு, அம்மா தோசை என்று கேட்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இட்லி சாப்பிடு பப்பு, நாளைக்கு தோசை ஊற்றி தரேன் என்று கூற, சரி என்று கேட்டுக்கொண்டான் பப்பு. மகனுக்கு தானே ஊட்டிவிட்டு மீண்டும் அவனுக்கு மருந்தை கொடுத்துவிட்டு தானும் 4 இட்லி சாப்பிட்டு விட்டு வந்து பப்புவின் அருகே படுத்தாள். பப்பு, நாளைக்கு 1 டே லீவ் போட்டுக்கலாமா என்று கேட்க, வேணாமா, நாளைக்கு ராகவ் பர்த்டே, அவனுக்காக நான் ஒரு படம் கூட வரைஞ்சி வச்சிருக்கேன் என்று எழுந்து சென்று அங்கே இருந்த அவன் ஸ்டடி டேபிளில் இருந்த ஒரு தாளை கொண்டு வந்து காட்டினான். அதில் பெற்றோருக்கு நடுவே ஒரு பையன் நின்று கேக் வெட்டுவதைப் போல வரைந்திருந்தான். அவரவருக்கு கீழே ஆன்டி, அங்கிள், ராகவ் என்று எழுதியிருந்தான். பவித்ரா பார்த்து கொண்டே இருந்தாள். அவளுக்கு மகனை கட்டி கொண்டு அழ வேண்டும் போல இருந்தது, அவ்வளவு அழகாக வரைந்திருந்தான். இதை எப்படி செல்லம் வரைஞ்சீங்க என்று கேட்க, எழுந்து சென்று ஒரு கிரீட்டிங் கார்டை எடுத்து வந்து காண்பித்தான். இது இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கினேன், இதை பார்த்து தான் வரைஞ்சேன் என்று கூற, கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தாள். என் செல்லம், அப்போ நாளைக்கு ஸ்கூலுக்கு போறியா என்று கேட்க, ஆமாம்மா என்று கூறிவிட்டு பேப்பரையும் காடையும் வாங்கி கொண்டு போய் தன் பைக்குள் பத்திரப்படுத்தினான். அவனை தட்டி கொடுத்து தூங்க வைத்தவள் அவனையே பார்த்து கொண்டே படுத்திருந்தாள். 2 வயதில் ஒரு முறை அப்பா என்று கேட்ட மகனுக்கு அப்பா வெளிநாட்டில் இருக்காங்கன்னு சொன்னதுதான் டிவியில் வந்த ஃப்ளைட்டை காட்டி இதில் ஏறித்தான் அப்பா போயிருக்காங்க என்று கூறியதுதான். அதன் பிறகு அவன் இதுவரை அப்பா எங்க என்று கேட்டதே கிடையாது என்று நினைத்து பார்த்தவள் அவன் உச்சியில் மெதுவாக முத்தமிட்டாள். இவன் பிறந்தபோது உண்மையில் பவித்ரா கலங்கினாள். மீண்டும் ஒரு ஆண்மகன் மகன் உருவில் வந்து தன் வாழ்வில் குறுக்கிட்டு என்ன துன்பத்தை தரப்போகிறானோ என்று கலங்கினாள். ராணி, பேசாம இருக்க மாட்டியா பவி? இவன் தாண்டி உன் வாழ்க்கைக்கே அர்த்தம் சொல்ல வந்தவன், இவன் தான் நீ இழந்ததையெல்லாம் மீட்டு கொண்டு வரப்போற மகராசண்டி என்று அதட்ட அமைதியானாள். ஏதேதோ நினைவுகளில் தன்னை வருத்தி கொண்டவள் தூங்கவே இல்லை. வழக்கம் போல 5 மணிக்கே எழுந்தவள் மகனை தொட்டு பார்த்தாள். காய்ச்சல் விட்டிருந்தது. எழுந்து தன் வேலைகளை ஆரம்பித்தாள். 6 மணிக்கே ராணி அழைத்து பப்புவின் நலம் விசாரிக்க பவித்ராவும் அவன் தன்னிடம் கூறியதை கூற, சிங்கக்குட்டிடி அது, அது பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரும் விடு என்று கூறி சிரித்தவள், யாரும் அவன் தி கிரேட் பவித்ராவோட பையனாச்சே. பிரசவ வலி வந்துருச்சுன்னு தெரிஞ்சதும் ஆட்டோவில் ஏறி போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன வீரமங்கை பவித்ராவுக்கு பிறந்த சிங்கக்குட்டிடி அது. சரி, சொன்னது ஞாபகம் இருக்கட்டும் என்று கூறிவிட்டு ஃபோனை வைத்தாள் ராணி. கடவுளே, இவ மட்டும் இன்னைக்கு வரைக்கும் கூட நிக்கலனா நான் என்ன ஆயிருப்பேன் என்று நினைத்து கொண்டவளாய் வேலைகளை தொடர்ந்தாள். வழக்கம் போல 9 மணிக்கெல்லாம் அலுவலகம் வந்துவிட்டாள் தாமரை. வழக்கம் போல 9 மணிக்கெல்லாம் அலுவலகம் வந்துவிட்டாள் பவித்ரா. என்ன பவி, பையனுக்கு உடம்பு சரியாயிடுச்சா என்று ரம்யா கேட்க என்று உற்சாகமாக தலையை ஆட்டிவிட்டு உள்ளே சென்றாள். கலா வர தாமதமாகும் என்பதால் நேற்று பாதியில் விட்ட வேலையை முதலில் தொடங்கலாம் என்று நினைத்து ஃபைலை தேட அதை காணாதது பயந்து போனாள். முக்கியமானது இல்லை என்றாலும் கூட காணவில்லை என்று கூறினால் தப்பாகிவிடுமே என்று நினைத்தவள் கலாவின் டேபிளிலும் தேடினாள். மேலும் உடன் பணிபுரியும் ஆண்கள் இருவரின் டேபிளிலும் தேடிவிட்டு ஓய்ந்து போய் தன் இடத்தில் வந்து அமர்ந்தவள் கலா வந்ததும் அவளிடமும் கேட்க, ஏய் பார்க்கலையப்பா என்று உதட்டை பிதுக்கினாள். பயத்தில் தலையை யாரோ குடைவது போல வலிக்க ஆரம்பித்தது. இது என்ன சோதனையா இருக்கு என்று கலங்கி போய் அமர்ந்திருந்த போது மேனேஜர் உள்ளே வர எழுந்து நின்று வழக்கம் போல் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அமர்ந்தாள். சார் வந்துட்டார் பவி, மெதுவா சொல்லிப்பாரு என்று கலா கூற, சும்மாவே ஆடுவான், இனி படம் எடுத்து வேற ஆடுவானே என்று நினைத்தபடியே மெதுவாக அவன் அரை கதவை தட்டினாள் பவித்ரா. எஸ் கமின் என்று குரல் கேட்டதும் உள்ளே நுழைந்தவளை முதலில் கேள்வியோடு பார்த்தான். பின்பு தன்னை சரி செய்து கொண்டு, சொல்லுங்க மிஸ்ஸஸ் பவித்ரா என்று கேட்க, சார் அது நேற்று என் டேபிள் மேலே வச்சுட்டு போன ஃபைலை காணோம் என்று தயங்கியபடி கூற, ஓ அந்த சித்ரா கார்மெண்ட்ஸ் ஃபைலா என்றவன், இதோ இருக்கே என்று டேபிளில் இருந்ததை காட்ட, அப்பா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். இதைதான் காணோம்னு வந்ததிலிருந்து தேடினேன் சார், இது எப்படி இங்க என்று இழுக்க, நான் தான் நேற்று ஈவினிங் எடுத்துட்டு வந்தேன், நீங்கள் இன்னைக்கு லீவ் போடுவீங்கன்னு நினச்சி எடுத்துட்டு வந்தேன் என்றான். ஒரு நொடி இருவருமே அமைதி காக்க பவித்ரா அந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு நகர போக, அது எதுக்கு எடுக்கிறீங்க என்று கேட்க, இல்லை ஒர்க்கை முடிச்சுட்டு கொண்டு வரலாம்னு தான் என்று கூற, அவசியம் இல்லை, நான் நேத்தே முடிச்சுட்டேன், நீங்கள் வேற வேலையை பார்க்கலாம் என்று கூற பவித்ரா டேபிள் மேலேயே அதை வைத்துவிட்டு வந்துவிட்டாள். இவன் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கான், என் வேலையை ஏன் இவன் பார்க்கணும் என்று புரியாமல் முழித்து கொண்டிருந்தவளை கலாவின் குரல் இவ்வுலகிற்கு அழைத்து வந்தது.